ब्यूटीज वेलकम टू संध्यास मेकिंग सिंपल இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் வித் ஒன் பாட் சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையானது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சக்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கிலோ மைதா வச்சிருக்கேன். அண்ட் மைதாக்கு பிசையறதுக்கு தேவையான பால் 1/2 கிலோ மைதா. இது பால், பாலில் நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மைதாவில் இந்த பால் போட்டு சாஃப்டாக மாவு பிசைஞ்சிடலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலரில் வரணும். நான் வந்து 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 1 minute சாட்டே பண்ணுங்கள். இப்போது 2 தக்காளி நறுக்கினா, 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு. ஒரு 2 minutes கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும். அப்புறமா 1/2 kg சிக்கன் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது வந்து குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சிக்கன் நல்லா ஒரு 3 minutes ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா, சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் தயிர் ஆட் பண்ணுறோம். சிக்கன் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போது தேங்காய் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு. தேங்காய் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டோடனே இந்த மாதிரி கொதிக்கும். கொதிக்கும் போது நான் கருவேப்பிலை ஆட் பண்ணி குக்கரை மூடிடுறேன். 3 whistles 5 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறேன் நான். இந்த 3 whistles 5 நிமிஷம் சிம்மில் வந்து குக்கர் ஸ்டீம் போகிறதுக்குள்ளே நான் பண்ணிடலாம். இப்போ நானை மாவு ரெடி பிசைஞ்சிக்கோங்க. ஈக்குவல் போர்ஷன்ஸாக கட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ மைதாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 to 9 pieces ஆஃப் நான் வரும், மீடியம் சைஸ் நான். இந்த நான் வந்து நம்ம தவாலே பண்ண போகிறோம், தவா அண்ட் ஸ்டவ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கான ஸ்பெஷலாக எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நான் ஆட் பண்ணல. நான் நானை வந்து நல்லா ஓவலாக தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு கொட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஓவலாக தேய்ச்சிக்கோங்க. இப்போது தவா சூடாகிடுச்சு. நான் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணலங்க. இது வந்து தண்ணி வச்சுருக்கேன் நான். பாருங்கள் தண்ணி வந்து ஒரு சைட் மட்டும் தண்ணி அப்ளை பண்ணுறேன், அந்த சைட் ஸ்டவ் ஆனில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பபுள் பபுளாக வருது பார்த்திங்களா, இந்த டைமில் கொஞ்சம் பபுள் வந்தோடனே நம்ம அப்பளம்லாம் சுடுறதுக்கு ஒரு கரண்ட் வச்சுருப்போம்ல, இந்த மாதிரி அதை எடுத்து ஸ்டவ் மேலே, அந்த பக்கம் இருக்கிற ஸ்டவ் மேலே ஆன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நானை சுட்டுக்கோங்க. ஸோ நான் அந்த பக்கம் நல்லா பாயில் ஆகிடும். ஒரு சைடு தவா சைடு பாயில் ஆகும், ஒரு சைடு வந்து டைரெக்டாக நெருப்பில் பாயில் பண்ணிப்பீங்க. இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நான் நல்லா சூப்பராகிடுச்சு. சப்போஸ் உங்கள்கிட்ட ப்ரெஷ் இல்லைன்னா ஒரு துணியில் தண்ணி நினச்சிட்டு நல்லா ஒரு சைடு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அது மேலே நல்லா தொடச்சிடுங்க நான் மேலே. இப்போ பாருங்கள் செகண்ட் நான் போட்டிருக்கேன், தண்ணி ஆட் பண்ணுறேன். தவா நல்லா சூடாக இருக்கணும், ஆவி வரணும், அந்த டைமில் நீங்கள் போடுங்க. ஸோ இந்த பபுள் வந்தோடனே அந்த சைடு நான் நானில் சுட்டுக்கிறேன். சுட்டு வச்சுருங்க, உங்கள் நான் ரெடி. பாருங்கள் டேஸ்டியான நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன், பட்டர் வச்சுருக்கேன், பட்டர் அப்ளை பண்ணிடணும். உங்களுக்கு வேணால் பட்டர் நான், ப்ளெயினாக வேணால் ப்ளெயின் நான். ஸோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த சிக்கன் நான் வந்து ஸ்கின்னோட போட்டிருந்தாலும் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு எக்ஸ்ட்ராவாக. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் கிரேவி இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் சுண்டணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 minutes வச்சுக்கோ, இறக்கிக்கோங்க. ஃப்ளேவருக்காக கசூர் மெத்தி போடுறேன், 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முந்திரி, திராட்சை, ஒரு காஞ்ச மிளகாய் தாளித்து போடுறேன். இந்த திராட்சை வந்து வாயில் வரும்போது நல்லாயிருக்கும் ஆக்சுவலி சாப்பிட்றதுக்கு.
ஸோ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. ஒரு குக்கர் இருந்தால் போதுங்க, சிம்பிளாக முடிச்சிடலாம். இது வந்து நான் கிரேவி. ஸோ எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள், என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ, பை பை.